ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீத்தியின் கைமணத்தில் 20 கிலோ கார்னை நம்ம எப்படி உரித்து நம்ம வந்து பேக் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி எப்படி உரிக்கிறது வந்து ஈஸியா எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கார்னர் ஸ்ட்ரைட்டா எப்படி எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி உரிச்சுக்கணும். நம்ம அப்புறமும் எல்லாமே ஈஸி தான். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்ன் எல்லாமே அழகாக வந்துடும். அதுவும் கார்ன் உடையாமல் அழகாக வந்துடும். இப்படிதான் இந்த 2 ரோஸ் ரிமூவ் பண்ணனால எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் உரிக்க முடிஞ்சதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, 1 மினிட்ல ஒரு கானை ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், இது உரிக்க 1.5 ஹவர் ஆச்சு. இப்போது இந்த கார்ன்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஜிப்லாக் கவர் கிடைச்சாலும் அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாலித்தீன் கவரில் தான் நான் போட போகிறேன். போட்டுட்டு ஸ்டேபிள் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணலான்னா 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஃப்ரீசரில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கார்ன்ஸில் இது வந்து 2 kgs வரைக்கும் இந்த கவர் பிடிக்குங்க. ஸோ 2 kgs வரைக்கும் நம்ம அதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் 20 கிலோ கார்ன் நான் உரித்தது, 10 கிலோ கார்ன்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ இது வந்து இவ்வளோ அளவுக்கு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு கொஞ்சம் கார்ன்ஸையும் நம்ம சேர்த்து நம்ம எப்படி பேக் பண்ணலான்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது கார்ன்ஸு கொட்டியாச்சு. நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து உள்ளே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ உள்ளே இருக்க ஏரோ வெளியில் வந்துடும், ரொம்ப கெட்டு போகாது. இது வந்து இதே மாதிரி நம்ம பட்டாணி, மொச்சப்பயிறு இது இதே மெத்தட் தாங்க. நம்ம உரித்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த கார்னில் விதவிதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். கார்ன் ஃப்ரை, கார்ன் சூப், கார்ன் வெஜிடபிள் ரைஸ், கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யலாம். இப்போ இனி வர வீடியோஸில் நீங்கள் வந்து இந்த கார்னில் செய்கிற டிஷ்ஷஸ் பார்க்கலாம். நம்ம ப்ரீத்தியின் கைமணத்தோட ஸ்பெஷல் எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு வந்து சேரும். வெயிட் அண்ட் வாட்ச். எங்கள் சேனலில் முதல் முறையாக பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் கீப் வாட்சிங்.